நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த திரை விமர்சனத்தை வழங்குபவர் அன்பாக்ஸ் மூவி ஆப். அன்பாக்ஸ் மூவி ஆப்பை டவுன்லோட் பண்ணு, பரிசுகளை வின் பண்ணு. நமது தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் மெர்க்குரி. கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இரவி படத்துக்கு அப்புறமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டோடு இறங்கியிருக்க படம் தான் மெர்க்குரி. மெர்க்குரி ஒரு சைலண்ட் த்ரில்லர் படம். படம் டூரியேஷன் கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரத்தில் நிறைய விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். இந்த படத்தோட ஸ்டோரியை உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு ஒரு சீனும் ரொம்ப அழகாகவே நவுத்திட்டு போயிருக்காரு. ஒரு ஒரு சீனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சீட்டு எஜ்ஜில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ரொம்பவும் த்ரில்லிங்கான ஒரு படம். கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அரர் சீனும் சரி எமோஷனல் சீனும் சரி ரொம்ப அழகாக கையாண்டிருக்காரு சொல்லலாம். இந்த படத்தில் முக்கியமாக டைலாக் கிடையாது. ஸோ சில படத்தில் டைலாக் இருக்கும் போதே நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு புரியாது. ஸோ ஒரு டைலாக் இல்லாத படத்தில் அவங்க சொல்ல வரதை நமக்கு புரிய வைக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தை இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்பவும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். படத்தில் லீட் ரோல் நம்ம பிரபுதேவா சார் தான். ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு பிரபுதேவா சார் அவர்கள். அவர் எந்த ஒரு சூப்பரான டான்ஸர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு சூப்பரான ஆக்டர் அப்படின்ற இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், அதுவும் கிளைமேக்ஸ்லாம் சான்ஸே இல்லை, கிளாப்ஸ்லாம் அப்படியே அழுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்துஜா மேயரமன் படத்தில் நடிச்சிருப்பாங்க, ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் ஸ்கில் உடையவங்க. ஸோ அவங்களும் இந்த படத்தில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்பிரஷனில் எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கில் சான்ஸே இல்லை, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு சைலண்ட் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த சைலண்ட் த்ரில்லருக்கு உயிரே பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கில் தான் இருக்குது. அந்த மியூசிக்கை சந்தோஷ் நாராயணன் ரொம்பவும் சூப்பராக போட்டிருக்காரு. நம்மளை அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீன்குள்ளே அப்படியே இன்ட்ராக்ட் ஆக வைக்குது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மியூசிக்கு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட வெக்கேஷனுக்கு ஒரு ஹில்ஸ் ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த 5 பேருக்குமே வந்து காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. ஸோ இப்படி ஒரு கண்டென்ட்டை உள்ளே கொண்டு வந்ததும் டைலாக்குக்கு நம்மளுக்கு வேலையே இல்லை. ஸோ அந்த 5 பேரும் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் அந்த ஆக்டிங் ரொம்ப சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக எல்லாத்தையும் கன்வே பண்ணுறாங்க. அந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் நைட்டில் வந்து ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ ஒரு நாயை இடிக்க போனவங்க அவங்க அந்த ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக ஒரு ஆளை இடிச்சிடுறாங்க, அவர் தான் பிரபுதேவா. அதுக்கப்புறம் பிரபுதேவா வந்து இவங்களை துரத்துறாரு, இவங்க யாரு, இவங்களுக்கு பின்னணி என்ன நடந்திருக்கு, பிரபுதேவா சாருக்கு என்ன நடந்தது, அந்த ஊரில் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. ஸோ மீதி இந்த படத்தில் என்ன ஆக போகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகலை, மற்ற எல்லா ஸ்டேட்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்பவும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் புத்தாண்டு அதுவும் வந்து எந்த படமும் ரிலீஸ் ஆகிறது ஒரு சோகமான விஷயம். இந்த படத்தை எல்லா ஸ்டேட்லையும் ரிலீஸ் பண்ண கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் மன்னிப்பும் கேட்டிருக்காரு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. ஸோ இந்த படம் இங்கே ரிலீஸ் ஆகாததுக்கு மன்னிப்பு கேட்டு அவர் ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த படம் ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும், அதுக்கு மறுப்பே இல்லை. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5.5. இந்த ரிவ்யூ நமக்கு வழங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் மூவி ஆப். அன்பாக்ஸ் மூவி ஆப்பை டவுன்லோட் பண்ணு, பரிசுகளை வின் பண்ணு. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.